कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு முதல் 14 நாட்கள் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடனைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, எதுலேயுமே பிரச்சனை கிடையாது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், உடல் வலி சார்ந்த பிரச்சனைகள், கான்ஃபிடன்ஸ் அப்படியே லோவாகிறது, ஒரு விதமான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ப்ரெஷர், இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் முதல் 14 நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிறந்த விலகும்.
சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள், வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளுக்காக செலவுகள், சகோதரன் சகோதரி வழியில் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு மனக்குழப்பம் மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஒரு மாதம் உண்டுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலும் ஏற்றம் இருந்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் மட்டும் ஒரு 15 நாளுக்கு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸு தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். குரு அதாவது சூரியன் ராகுடைய சேர்க்கை அஷ்டமத்தில் நடக்கும் பொழுது பேசிக்கலாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம், இன்ஃப்ளமேஷன்ஸுன்னு சொல்லலாம், கட்டிகள் மாதிரி உருவாகலாம், யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், அதை வெளியே எடுக்கக்கூடிய நல்ல சால்ட் கண்டென்ட்டும் சுகர் கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் இளநீராக எடுத்துக்கலாம், இல்லை நீங்களே வந்து உப்பு சக்கரை கலக்கி எவ்வளோ அளவுக்கு எடுத்துட்டுருக்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிடும்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களை பாதிக்காது, ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசி நண்பர்களில் மெயினாக அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ஏதோ ஒரு ப்ரெஷர் டென்ஷன் முக்கியமான விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை சிக்கிற மாதிரி காட்டுறது, பணமே உங்களுக்கு வராமல் பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 15 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் வச்சதான் சட்டம், நீங்கள் நடக்கிறது தான் வழி, எல்லா இடத்துலையுமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயார்த்தமாகும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத மனக்கசப்புகள் நிவர்த்தியாகும், குழந்தை பிராப்தம் தாமதமாயின்றதுன்னா அதெல்லாம் இப்போ டக்கு டக்குன்னு நிறைவேறக்கூடிய ஒரு மகாபாகியம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நடைபெற போகிறதுன்னு சொல்லலாம். தினக்கூலிகள், வாரத்துக்கு வந்து பணம் வாங்குறவங்க, வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து வாங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்கள் இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும்னு சொல்லலாம். வேலை போகிறக்கோ இல்லை பார்ட்டிக்கோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கோ ஏமாத்துறக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியங்கள் அமோகமாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 75% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.